ஹாய் ஹலோ வணக்கம், நான் உதய். இது சினிக்கு. இந்த வீடியோல நாம பார்க்க போறது தேவ படத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி. இந்த படத்துல கார்த்தி, ரகுல், பிரீத் சிங் நடிச்சிருக்காங்க. ரஜத் ரவிசங்கர் இயக்கியிருக்காரு. பிளாக் ஷிப் விக்னேஷ்கான் கார்த்தியோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்காரு. சிச்சி, எப்பா பாரு, நடிப்பு, கதை, திரைக்கதை, வசனம்ட்டு படத்தை பார்க்கலாமா வேணாமா அத சொல்லு முதல்ல. தேவ் ஒரு சாகச படமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் உறுதியா சொல்லிடலாம், அது சாகச படம் இல்ல. தேவ் சாகச படமா? ஆனா ஒரு சில சாகச காட்சிகள் படத்துல இருக்கு, ஆனாலும் அவை முழுமையான திருப்தியை தரல. அப்போ இது காதல் படம் தானே? காதல் படத்துல அப்பப்ப வந்துகிட்டு தான் இருக்கும், ஆனாலும் இது காதல் படமானு சொல்லிட முடியாது. கார்த்தி ஹீரோயின் மேல லவ்ல எப்படி விழுவாரு தெரியுமா? ஃபேஸ்புக்ல பார்த்து, ஐயோ சத்தியமாங்க, ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தா காதலிக்கு விழுவாரு. அப்ப கண்டிப்பா இது ஒரு ஆக்சன் படம் தான் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வந்திருந்தா நிச்சயம் அதுவும் இல்லைங்க. இப்படி எந்த அடிப்படையிலும் எந்த ஜானர்லயும் சிக்காத ஒரு படத்தை இடியாப்பமா உருவாக்கி அழகா கொடுத்திருக்காரு இயக்குனர் ரஜத். கார்த்தி ரகுல் பிரீத் சிங்கோட கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு? கார்த்தி ரகுல் பிரீத் சிங் இணைக்கு தீரன் படத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்த கெமிஸ்ட்ரி இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகல, அது பெரிய இழப்பா தெரியுது. அதே மாதிரி கொஞ்சம் அசந்தாலும் பிச்சு தின்னுட்டு போடுற ரெண்டு நடிகர்கள் இந்த படத்துல இருக்காங்க, தெரியுமே, பிரகாஷ் ராஜ், ரம்யா, கிருஷ்ணன். ஆனா அவங்களுக்கான இடம் கொடுக்கப்படலன்னு தான் தோணுது. அடுத்ததா இசை. வழக்கமான இசைய வழக்கமான குழப்பத்துல இணைச்சு பிணைச்சு போட்டிருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜ். ஆனாலும் பாடல் முழுக்க எங்கேயோ கேட்டது மாதிரியும் பின்னணி இசை இவரோட முந்தைய படங்கள்ல இருந்து இவரே சுட்டுக்கிட்ட மாதிரியும் இருக்கு. ஆனா கேக்கலாம்ல. அட என்னங்க, படத்துல பாக்குறதுக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே இல்லையா? உங்களுக்கு கார்த்தியோட நடிப்பு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா உங்களை படம் போர் அடிக்காது. ரகுத் பிரீத் சிங் ரசிக்க போனீங்கன்னா கொஞ்சம் ஏமாத்தோட தான் திரும்பி வருவீங்க, ஆனா பாடல்கள்ல கொஞ்சம் மனசை தெரிஞ்சுக்கலாம். படம் முழுக்க நிறைய பேசுறாங்க, அது அங்கங்க கொஞ்சம் ரியல் லைஃப்ல கனெக்ட் ஆகுது. ஆர்ஜே விக்னேஷ்காந்துக்கு எவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த விஷயத்துல கார்த்தி பரவாயில்ல அப்படின்னு தியேட்டர்லயே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நட்பு நண்பர்கள் கொண்டாடுறவங்களுக்கு நட்புகளோட போய் படத்தை பார்த்தா ஒரு திருப்தியோட படம் பார்த்துட்டு வந்துடலாம், ஆனாலும் சிலருக்கு தான் இந்த படம் பிடிக்கும். சரி, கதையை படத்துல காதல் இருக்கு, ஆனா காதல் காட்சிகள் இருக்கான்னு நீங்க தியேட்டர்ல போய் தான் பாக்கணும். தேவ் மக்களை கவர்ந்தாரா இல்லையான்னு கேட்டா ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. முதல் பாதியில விக்னேஷ்காந்தும் ரெண்டாவது பாதியில கார்த்திகும் ஹீரோவா நடிச்சிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி மாறி மாறி ரெண்டு பேரும் காமெடினாவும் ஆக்ட் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் இந்த படத்தை பாக்கலாம்? உங்களுக்கு கதை முக்கியம் இல்ல, கதை களவு முக்கியம் இல்ல, லாஜிக் தேவையில்லை, குறிப்பிட்ட ஜானர்ல படம் இருக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னா இந்த படத்தை தாராளமா பாக்கலாம். மத்தபடி கார்த்தி ஃபேன்ஸ் அண்ட் சூர்யா ஃபேன்ஸ், உங்களுக்கு படம் நல்லதான் இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்க அப்படித்தான் நம்புவீங்க. வழக்கம் போல பாக்ஸ் ஆபீஸ் வடைய சுடுங்க, டோன்ட் வரி.